हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल। नम्बर इनके तेंगा पाल सादम एप्पडी पन्रदन पाकला। अदुक्कु ना जीरक सांबार राइस इंद टम्लरल मूनु टम्लर राइस एडुत्तु कल्वी ऊर वच्चिरुक्केन। अप्पुरम रेंडु पेरिय वेंगायम, पुदीना, कोत्तमल्लि, ओरु अंजु पच्चै मिळगाय एडुत्तु वच्चिरुक्केन। रोम्ब ईसियाना रेसिपी, आना टेस्टावुम इरुक्कुम। இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி, அன்னாசி முக்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஹோல் கரம் மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை எடுத்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு ரெண்டு மூடி தேங்காயிலேருந்து திக்கான பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஊற்றிட்டு பத்திரத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதையெல்லாம் நல்லா வதங்கினோன்னா நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் மூணு டம்ளர் ரைஸ் வச்சதால் ஆறு டம்ளர் வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் வந்து நாலு டம்ளர் வந்து தேங்காய் பால் சேர்த்துட்டு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்தேன். இப்போது அந்த பால் நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து கொஞ்சம் முந்திரி வறுத்து போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் ஜனனி ப்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.